சீத்தவனம் அப்படிங்கிற காட்டுல சோமு அப்படிங்கிற குருவி கூலி வேலை செஞ்சு தன்னோட பசங்களை பாத்துக்கிட்டு இருந்துச்சு. பாவம், சோமு குருவி நாள் முழுக்க வேலை செஞ்சாலும் ஒரு ரூபா கூட சம்பாதிக்க முடியல. அது சம்பாதிச்ச ஒரு ரூபாவ ஒரு சின்ன டப்பில போட்டு வச்சுக்கிட்டு இருந்துச்சு. சோனுவோட மகளான ரீட்டா சோமு கிட்ட வந்து, அப்பா, நீங்க இந்த டப்பால எதுக்காக காசு போட்டு வைக்கிறீங்க? இது உன்னை படிக்க வைக்கிறதுக்காக நான் சேர்த்து வைக்கிற காசு. இந்த காசுலதான் உன்னை படிக்க வைக்க போறேன். இப்படி பெருமையா சொல்லிச்சு சோமு குருவி. இப்படி ரீட்டா ஸ்கூலுக்கு போய் வீட்டுக்கு வரும்போது வழியில கலர் கலரா விநாயகரை பாத்துச்சு. அப்போ ரீட்டா குருவி ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்து, அப்பா, இந்த தடவை விநாயகர் சதுர்த்தி வருதுல, அப்ப நம்ம ஒரு பெரிய விநாயகரை வைக்கலாமா? சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே நம்ம விநாயகரை வைக்கலாம் அப்படின்னு சோமு குருவி வாக்கு கொடுத்துச்சு. அப்படி ரீட்டா குருவி ரொம்ப சந்தோஷமா ஸ்கூலுக்கு போச்சு. அதே காட்டுக்குள்ள பீமா அப்படிங்கிற ஒரு கழுகு இருந்துச்சு. அந்த கழுக பார்த்தா எல்லா பறவைகளும் பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் போது பீமா கழுகு அந்த காட்டுல இருக்கிற பறவைங்க எல்லாரையுமே கூப்பிட்டுச்சு. இந்த பீமா கழுகு நம்ம எல்லாரையுமே ஒரு இடத்துக்கு வர சொல்லிருக்குன்னா நம்ம கல்லா பெட்டியில கை வைக்க போதுன்னு. ஆமா, சரியாதான் சொன்ன. இப்படி பறவைங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க பீமா கழுகு வந்துச்சு. எல்லாரும் வந்துட்டீங்களா? உங்க எல்லாரையுமே இங்க எதுக்காக வர சொன்னேனா? சீக்கிரமா விநாயக சதுர்த்தி வரப்போகுது. அதனால நம்ம காட்டு சார்பா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய விநாயகரை வைக்கலான்னு யோசிக்கிறேன். நீங்க எல்லாருமே என்ன சொல்றீங்க? இப்படி சத்தமா சொல்லிச்சு கழுகு. அத பார்த்து எல்லா பறவைங்களும் பயந்துகிட்டு, ரொம்ப பெரிய விக்கிரகமா, ரொம்ப நல்ல யோசனை கழுகு. அப்புறம் பீமானா என்ன நினைச்சீங்க? உங்களை பத்தி தான் நான் யோசிப்பேன். இந்த விநாயக சதுர்த்திக்கு விநாயகரை வைக்கிறதுக்காக காசு வேணும்ல, அதுக்காக நாளையிலிருந்து உங்க வீட்டுக்கு வருவேன். நீங்க எல்லாருமே காசு கொடுக்கணும். சரி, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லா பறவையும் அனுப்பி வச்சிச்சு பீமா கழுகு. பீமா கழுகு சொன்னதை பத்தி யோசிச்சுக்கிட்டே, போன தடவை 50 அடி விநாயகரை வச்சப்பவே கையில குடுக்க காசு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டோம். இந்த தடவை 100 அடின்னு சொன்னா எவ்வளவு காசு வேணும்? இப்ப ஒரு வருஷம் இடி சம்பாதிச்சு குடுக்கணுமோ என்னவோ. இப்படி குருவிங்க எல்லாம் பயந்துகிட்டே போச்சுங்க. மறுநாள் கழுகு அவங்க அவங்க கடைக்கு வந்து காசு வசூலி பண்ண ஆரம்பிச்சிச்சு. என்ன காக்கா, வியாபாரம் எல்லாம் நல்லபடியா நடக்குதா இல்லையா? உங்க தயவால நல்லபடியா நடக்குது பீமா. இது எல்லாம் என் கையில என்ன இருக்கு, எல்லாமே விநாயகரோட தய. ஆமா, இந்த தடவை எவ்வளவு காசு குடுக்கற? ஒரு 50 வகை ஸ்வீட்டை எழுதுங்க அப்படின்னு பெருசா சொல்லிச்சு காக்கா. அத கேட்ட உடனே, அப்போ 50 வகை ஸ்வீட்டா? ஆச்சரியப்பட்டுச்சு. ஐயோ பீமா அவர்களே, நீங்க 100 அடியில விநாயகரை வைக்கிறீங்க, நான் 50 வகை ஸ்வீட் குடுக்கறது என்ன பெருசா அப்படி இன்னும் பெருமையா பேசிச்சு. அப்போ பீமா கழுகு கோவமா, நான் 100 அடியில விக்கிரகம் வைக்கிறேன்னா நீ 50 ஸ்வீட்டை மட்டும் குடுக்கறியா அப்படி சொல்லி கழுகு காக்காவை அடிச்சுட்டு கல்லா பெட்டியே தூக்கிட்டு போயிடுச்சு. இப்படி பீமா கழுகு அதோட கண்ணுக்கு சிக்கின பறவைங்களை சரியா அடிச்சு காசு எடுத்துக்கிட்டு போச்சு. இப்படி பீமா கழுகு சோமக்குருவி வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுல ரீட்டா குருவி படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏய், வீட்டுல உங்க அப்பா இல்லையா? இருக்கறாங்கங்க. ஆமா, நீங்க யாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? இந்த காட்டுல என்ன தெரியாதவங்க கூட இருக்கறாங்களா? சரியான அதே நேரத்துக்கு சோமு குருவி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துச்சு. ஐயோ பீமா அவர்களே, நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? நான் யாருன்னு உன்னோட பையனுக்கு தெரியலையா? நான் யாருன்னு தெரியாம தான் வளர்க்கறியா? அது இல்லங்கய்யா, உங்களை மாதிரி பெரியவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு புத்தி இல்லையே. இப்படி சோமு குருவி பீமாவோட கோவத்தை தன்னோட பேச்சிலேயே மாத்திருச்சு. இத்தனைக்கும் நீங்க வந்த விஷயத்த சொல்லவே இல்ல. உன்னோட பையனால நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். உனக்கு தெரியும் தானே நான் 100 அடியில விநாயகரோட சிலைய வைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு காசு கேட்க தான் வந்தேன். ஐயா, ஏதோ கூலி வேலை செஞ்சு காசு சம்பாதிக்கிறேன், நீங்க வேற 1000 ரூபாய் கேக்குறீங்க. என்னடா என் பேச்சுக்கே எதிர்பேச்சு பேசுற? நாள் முழுக்க வேலை செஞ்சாலும் உங்ககிட்ட 1000 ரூபாய் காசு இல்லையா?
அப்படி சொல்லி பீமாக்களுக்கு ஓம குருவியோட வீட்டுக்குள்ள வந்து பாத்திரத்தை எல்லாம் தூக்கி போட்டுச்சு. அப்போ சோமு குருவி தன்னோட பொண்ணோட படிப்புக்காக சேர்த்து வச்சிருந்த காச கையில எடுத்துக்கிட்டு, என்ன சோமு குருவி காசே இல்லன்னு சொன்னேன், அப்போ இது என்ன? ஐயா ஐயா, அது ரீட்டாவோட படிப்புக்கு வச்சதையா? இப்படி வேண்டிக்கிட்டு இருக்கும் போது என்னது படிப்பு படிப்பு அப்படின்னு சொல்ற? நாளைக்கு 100 அடியில விநாயகனை கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் அவனே கொடுப்பான் படிப்ப. இப்படி பீமாக்களுக்கு சோமு குருவி சேர்த்து வச்ச காசை கூட எடுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பீமாக்களுக்கு எல்லா பறவைங்க கிட்ட இருந்து வசூல் பண்ண காசுல 100 அடியில ஒரு விநாயகரை வச்சிச்சு. பீமாக்களுக்கு எல்லா பறவைங்க கிட்ட இருந்து வசூல் பண்ண காசுல இவ்வளோ பெரிய கணேசனை வச்சா கூட பூஜைக்கு யாரையுமே கூப்பிடல. அப்பா அப்பா, இந்த தடவை நம்ம கூட விநாயகரை வைக்கலான்னு பேசினோம்ல, வாங்கப்பா நம்ம கூட விநாயகரை வைக்கலாம், இப்படி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு ரீட்டா குருவி. ஆனா இருந்த காசு எல்லாமே அந்த கழுகு கொண்டு போனதுனால, அப்பா ரீட்டா, நம்ம விநாயகனை அப்புறமா வச்சுக்கலாம், முதல்ல நம்ம காட்டுல வச்சிருக்கிற 100 அடி இருக்கிற விநாயகரை போய் பாத்துட்டு வரலாம் வா. என்னது, 100 அடியில விநாயகரை வச்சிருக்காங்களா? இப்படி ரொம்ப பாவப்பட்டு பேசிச்சு. அந்த பேச்ச கேட்டு சோமு குருவி சிரிச்சுக்கிட்டு ரீட்டா குருவிய விநாயகர்கிட்ட கூட்டிட்டு வந்துச்சு. அங்க நிறைய பறவைங்க எல்லாம் இருந்தாங்க. சோமு, இங்க வந்தியா? ஆமா காக்கா, என் பையனுக்கு விநாயகர் சிலைய காட்ட வந்தேன். அப்படியா, சரி கூட்டிட்டு போய் காட்டு. ஆனா நம்ம யாருமே அந்த விநாயகர்கிட்ட போக கூடாதா? அந்த கழுகு அதோட ஃப்ரெண்ட்ஸ் தான், முதல்ல போணுமா, அதுக்கப்புறமா தான் நம்ம அங்க போகணும்னு சொல்லுது. அப்படி காக்கா சொன்ன உடனே சோமு எதை பத்தியும் கவலைப்படாம தன்னோட பையனை விநாயகர் கிட்ட கூட்டிட்டு போச்சு. ஆனா சோமு குருவிய பீமா கழுகுங்க போட்டு அடிச்சிடுச்சு. எதுவுமே செய்ய முடியாததுனால சோமு குருவி தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு திரும்பி வந்துடுச்சு. அப்பா, விநாயகர்னா அவ்வளோ பெருசாதான் இருக்குமா? அவ்வளோ பெருசா இருந்தாதான் அதுக்கு உயிர் இருக்குமா? சின்ன விநாயகனுக்கு உயிர் இருக்காதா? இப்படி எதுவுமே தெரியாம கேட்டப்போ, இல்லப்பா, அந்த விநாயகர் எவ்வளவு பெருசா இருந்தாலும் எவ்வளவு சிறுசா இருந்தாலும் சக்தி ஒண்ணுதான். அப்போ நம்ம வீட்டுல ஒரு சின்ன விநாயகரை வைக்கலாம் இல்லப்பா? இப்படி ரீட்டா குருவி கேட்ட உடனே சோமுக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு. சோமு குருவி மண்ணுல ஒரு சின்ன விநாயகனை செஞ்சு அதுக்கு பூஜை பண்ணிச்சு. இந்த விஷயம் தெரிஞ்ச காட்டுல இருக்கிற பறவைங்க அந்த மண்ணில செஞ்ச விநாயகனை பாக்குறதுக்காக எல்லாருமே வந்தாங்க. அப்ப அந்த காட்டுக்கு ஒரு முனிவர் கிளி வந்துச்சு. அந்த கிளிக்கு ரொம்பவே சக்தி இருக்குன்னு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த முனிவர் கிளிய அந்த கழுகு ரொம்பவே பெருசா வரவேற்றுச்சு. இங்க பாருங்க சுவாமி, 100 அடியில சிலைய வச்சு என்னோட பக்திய காட்டிருக்கேன். பீமா, இந்த 100 அடி விக்கிரகத்துல உன்னோட திமிரு உன்னோட ஆங்காரம் தெரியுதே தவிர பக்தி தெரியல. உனக்கு உண்மையான பக்தினா என்னன்னு நான் காட்டுறேன். அப்படி சொல்லி முனிவர் கிளி பீமா கழுக கூட்டிக்கிட்டு சோமு குருவி மண்ணுல செஞ்ச விநாயகர்கிட்ட வந்துச்சு. அங்க ரீட்டா குருவி ரொம்ப பக்தியோட அந்த விநாயகருக்கு பூஜை பண்றத காட்டி, பாரு பீமா, நீ 100 அடியில விக்கிரகத்தை வச்சு இந்த காடை கூட நாசமாக்கிருக்க, அததான் உன்னோட பக்தின்னு நினைச்சிருக்க. ஆனா பக்தினா அது இல்ல, நல்ல மனசோட சின்ன விநாயகருக்கு பூஜை பண்ணாலும் போதும், விநாயகரோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி சொன்ன உடனே பீமா அதோட தப்ப உணர்ந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் மண்ணுல விநாயகனை செஞ்சு பூஜை பண்ணாங்க. காட்டுக்குள்ள ஒரு மரத்துக்கு கீழே நிறைய வகை சாப்பாட வச்சுக்கிட்டு பெருந்தீனி கிளி சந்தோஷப்பட்டுக்கிட்டு, ஆஹா, கொங்கா கொக்கு வீட்டுல இருந்து மீன் குழம்பு, இலி வீட்டுல இருந்து மசாலா குருமா, டொமேட்டோ ரைஸ், பறவை வீட்டுல இருந்து பாலக்கறி, காக்கா வீட்டுல இருந்து சிக்கன் ரொட்டி, கழுகோட வீட்டுல இருந்து மட்டன் கறி, திருட்டுத்தனமா கொண்டு வந்திருக்கேன். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம எல்லாமே சாப்பிட்டு என்னோட பசிய தீர்த்துக்கணும். அப்படி யோசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. தன்னோட பிசுநாரி அம்மா மட்டும் வீட்டுல ஒரு சின்ன பீஸ் ரொட்டிய வச்சுக்கிட்டு, இந்த பெருந்தீனி குருவிக்கு சாப்பாடு கொடுத்தா வேண்டான்னு இங்கே வச்சுட்டு போயிருக்கு, இன்னைக்கு இத தின்னுட்டு நான் இந்த நாளை முடிச்சுக்கணும், அப்படி யோசிச்சு தின்னுக்கிட்டு இருந்துச்சு. சரியான அதே நேரத்துல பறவை விறக தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சு ஒரு பக்கம் நின்னுக்கிட்டு,
இது என்னது இது? இன்னைக்கு இவ்வளவு பசி எடுக்குது, சீக்கிரமா சாப்பிடணும். என்னால பசி தாங்க முடியல. நான் சமையல் செஞ்சு வச்சத போய் சாப்பிடுறேன். இப்படி சமையல் நேரக்குள்ள வந்து தான் செஞ்சு வச்சுட்டு போன சமையல திறந்து பார்த்துச்சு, எல்லாமே காலியா இருந்துச்சு. அத பார்த்த பறவை என்னாச்சுன்னு தெரியாம, இது என்ன, நான் விறகு கொண்டு வர போகும்போது சமைச்சு வச்சுட்டு தானே போனேன், இப்ப பார்த்தா எல்லாமே காலியா இருக்கு. செஞ்சு வச்ச சமையல் எல்லாம் எங்க போச்சு, என்ன ஆச்சு? நான் வெளியே போனதுக்கு அப்புறம் என் வீட்டுக்குள்ள யாரு வந்திருப்பா? அப்படி யோசிச்சு ஜன்னல் பக்கம் பாத்துச்சு. அங்க ஒரு சின்ன சிறக பாத்துச்சு. அந்த சிறக பார்த்து ஜன்னலுகிட்ட வந்து, இந்த சிறக பார்த்தா குருவியோட பொண்ணு மாதிரி தான் இருக்கு. அந்த பெரும் தீனி பொண்ணு நான் செஞ்சு வச்ச சமையல நான் இல்லாத நேரம் பார்த்து வந்து சாப்பிட்டுருக்கா. அந்த பிசுனாரி அம்மாவுக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் புரியவே புரியாது. உன் கையில மாட்டினா புடிச்சு கொஞ்சம் புத்தி சொல்லுன்னு சொல்றா. இப்ப என்ன பண்றது, எப்படி என் பசிய தீர்த்துக்கிறது? அப்படி யோசிச்சு ஜன்னல் வழியா பார்க்கும் போது கொஞ்ச தூரத்துல கிளியோட வீட்டை பார்த்துச்சு. சத்தமா கூப்பிட்டுக்கிட்டே, இப்பவே கிளியோட வீட்டுக்கு போய் எதனா இருந்தா கேட்டு சாப்பிட்டு வரேன், இப்ப எனக்கு சமையல் செய்ய முடியாது. இப்படி வீட்டுல இருந்து வெளியே வந்து கிளியோட வீட்டுக்கு வந்துச்சு. கிளி அதோட வீட்டுல காலியான பாத்திரத்தை பார்த்து கவலைப்பட்டுகிட்டு இருந்துச்சு. கிளியோட மூஞ்ச பார்த்த உடனே பசியில வந்த பறவை அதோட பசிய மறந்து, என்னாச்சுடி கிளி, எதுக்காக அப்படி கவலைப்படுற? காலி பாத்திரத்தை பாருடி, என்னோட கவலை என்னன்னு உனக்கு தெரியும் பாருடி. அப்படி கிளி சொன்ன உடனே பறவை காலி பாத்திரத்தை பார்த்துச்சு. இது என்ன, இந்த கிளி காலியான பாத்திரத்தை காட்டுதுன்னா அந்த தீனி பண்டாரம் குருவி இங்கேயும் வாய் வச்சிடுச்சா? இன்னைக்கு நம்ம வயிறு காலி, பிசுனாரி அம்மா, பெருந்தீனி பொண்ணு, இவங்களுக்கு புத்தி எப்ப வருமோ எப்படி வருமோ. அப்படி யோசிக்கும் போது கிளி, என்னடி பறவை, காலி பாத்திரத்தை காட்டின உடனே உனக்குள்ள நீயே பேசிக்கிட்டு இருக்க, அப்ப உனக்கும் விஷயம் புரிஞ்சு போச்சா? அப்போ கிளி, அந்த பெருந்தீனி குருவி உன் வீட்டுல இருந்தும் சாப்பாட திருட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாண்டி பறவை, வேலைக்கு போயிட்டு வந்து பார்த்தா செஞ்சு வச்ச சமையல் எல்லாம் காலி ஆயிருக்கு. விறகுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள என் வீட்லயும் சமையல் எல்லாம் காலி ஆயிருக்கு. இன்னும் என்ன இருக்கு, அந்த பெருந்தீனி பொண்ணு இருக்கால, அவதான் நம்ம வீட்டுல இருந்து நம்ம செஞ்சு வச்ச சமையல் எல்லாம் திருடிட்டு போய் தின்னிருப்பா. இப்போ என்ன செய்யறது கிளி? இன்னும் என்னதான் பண்றது பறவை? இந்த காலியா இருக்கிற பாத்திரத்தை பார்த்து நம்ம பசிய நம்ம தான் மறந்து போனோம். அப்படி சொல்லி கிளி அழுந்துகிட்டு இருந்துச்சு. அத பார்த்த பறவை கூட அழுதுகிட்டு இருந்துச்சு. அதே வழியில சாப்பாடு தேடி போய்கிட்டு இருந்த கொக்கு இவங்க ரெண்டு பேரும் அழுவுற சத்தத்தை கேட்டு அங்கிக்கு வந்துச்சு. யாரோ அழுவுறாங்க, யார் அழுவுறது, எங்க இருந்த சத்தம் வருது? இப்படி பாத்துக்கிட்டே வரும்போது அங்க கிளியோட வீட்டை பார்த்து, இந்த அழுகுற சத்தம் கிளியோட வீட்டுக்குள்ள இருந்துதான் வருது அப்படின்னு, இந்த சத்தம் கிளியோட வீட்டுக்குள்ள இருந்து வர மாதிரி தெரியுது, ஒரு தடவை போய் பார்க்கலாம். இப்படி கிளியோட வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டு இருக்கிற கிளி அதுக்கப்புறம் பறவைய பார்த்துச்சு. கொக்க பார்த்த உடனே கிளி பறவை கண்ணை தொடச்சுக்கிட்டாங்க. கிளி பறவை ரெண்டு பேரும் சேர்ந்து எதுக்காக அழுவுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்படி கொக்கு கேட்ட உடனே கிளி பறவை ரெண்டு பேரும் சேர்ந்து காலியா இருக்கிற பாத்திரத்தை காட்டினாங்க. ஓஹோ, பெருந்தீனி குருவி நீங்க செஞ்சு வச்ச சமையல கூட திருட்டுத்தனமா கொண்டு போயிடுச்சா? ஆமா குக்கு, ஜன்னல் வழிய வந்து நாங்க செஞ்சு வச்ச சமையல கொண்டு போயிடுச்சு. அப்படி சொன்ன உடனே கொக்கு கூட அழுவ ஆரம்பிச்சிச்சு. அத பார்த்து கிளி பறவை ரெண்டு பேரும், என்ன கொக்கு, நீ கூட எதுக்காக அழுவுற? நீங்க எதுக்காக அழுகிறீங்களோ நானும் அதுக்காக தான் அழுவுற. அப்போ உன்னோட சாப்பாட கூட பிசுநறி பொண்ணு திருடிக்கிட்டு போயிட்டாளா? ஆமாண்டி பறவை, தண்ணி கொண்டு வரேன்னு செஞ்சு வச்ச சமையல் எல்லாம் அப்படியே விட்டுட்டு வெளியே போனேன். வந்து பார்க்கும் போது அந்த பெருந்தீனி குருவி நான் செஞ்சு வச்ச சாப்பாட வந்து சாப்பிட்டுட்டு ஓடி போயிட்டா. இப்ப நம்ம என்ன செய்யலாம்? இன்னும் சொல்றதுக்கு என்ன இருக்கு பறவை? எவ்வளவு நாள் இது செய்யற அட்டகாசத்தை நம்ம தடுத்துக்கிட்டு இருக்கிறது? அந்த குருவியோட பிசுநாரி அம்மா கிட்ட போய் சொல்லலாம் வா.
காக்கா கோவமா கையில கம்ப புடிச்சுக்கிட்டு கோவமா வந்துச்சு. பறவைங்களே, அந்த பெருந்தீனி குருவிய நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? என்னடி கையில பெரிய கம்ப எடுத்துக்கிட்டு ஆவேசமா வந்திருக்கே? அந்த பெருந்தீனி குருவி என் வீட்டுக்குள்ள வந்து ரொட்டிய கொண்டு போயிருக்கு. முதல்லயே ரொம்ப பசியில இருக்கேன், இப்ப மட்டும் என் கையில கடிச்சிச்சு. அது என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எங்களுக்கு தெரியாது காக்கா. நம்ம புத்தி சொல்ல வேண்டியது பொண்ணுக்கு இல்லடி, அம்மாவுக்கு. ஆமாம் கிளி, நீ சரியாதான் சொல்லியிருக்க. நம்ம உடனே அந்த பிசுநாரி அம்மா வீட்டுக்கு போலாம். அந்த பிசுநாரியான அம்மா சரியா சாப்பாடு போட்டிருந்தா நம்ம சாப்பாடு ஏன் அது திருடுது? நீங்க சொல்றது உண்மைதான். வாங்க பிசுநாரி குருவி கிட்ட போய் கேட்கலாம். அந்த பிசுநாரி அம்மா சரியா இருந்தா பொன்னியா அப்படி செய்யறா? அப்படி சொல்லி காக்கா கம்ப எடுத்துக்கிட்டு அங்கிக்கு போச்சு. ஏ காக்கா, இருடி நான் கூட வரேன். கிளி நீயும் வரியா? நம்ம எப்பவுமே இந்த பசிய தாங்கிறதுக்கு என்னால முடியாது, நான் போயிட்டு வரேன். அப்படி சொல்லி பறவை கூட அங்கிருந்து வெளியே போச்சு. இப்படி பறவை கிளி ரெண்டு பேரும் டைம் வேஸ்ட் பண்ணாம அங்கிருந்து கிளம்பி போனாங்க. பிசுநாரி அம்மா குருவி கிட்ட கழுகு பேசிக்கிட்டு இருந்துச்சு. என்னடி காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் எனக்கு பயந்தா, உன்னோட பெருந்தீனி மக மட்டும் எனக்கு பயப்படவே மாட்டேங்கிறா. இப்படி எவ்வளோ தூரத்திலிருந்து நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த நான்வெஜ்ஜ இப்படி திருடி தின்னா எப்படி சொல்லு? இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லா பறவைங்களும் அங்க வந்தாங்க. கழுகு பிசுநாரி அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த எல்லா பறவைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க மூஞ்ச பாத்துக்கிட்டாங்க. இங்க பாரு கழுகு, நான் முதல்லயே சொன்னேன், என்னோட பொண்ணுக்கு தேவையான சாப்பாடை நான் போடுறது இல்ல, என்கிட்ட இல்ல. நீ குடுக்கலனா என் வீட்டுல இருந்து திருடி கொண்டு வந்து சாப்பிடுமா? எவ்வளவு நாள் இன்னும் எவ்வளவு நாள் நாங்க கஷ்டப்படணும்? இப்ப நாங்க எவ்வளவு பசியில இருக்கோன்னு உனக்கு சரியா தெரியல. நாங்க எங்க வேலைய கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு அந்த காசுல வயிறு நிறைய சாப்பிடலாம்னு யோசிச்சா உன்னோட பெருந்தீனி குருவி இப்படி பண்ணா என்ன பண்றது? நீங்க இங்க எவ்வளவுதான் கத்தினாலும் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. வேணா இந்த பழைய ரொட்டியா குடுக்கற, எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. அப்படி சொல்லி தாங்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு ரொட்டிய எல்லா பறவைங்களுக்கும் கொடுத்துச்சு. எல்லா பறவைங்களும் அந்த ரொட்டிய வாங்கிக்கிட்டு, இது எனக்கு ஒரு வாய்க்கும் பத்தாது, இத நான் வாங்கிக்கிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லு குருவி. இந்த ரொட்டி கூட எங்களுக்கு எதுக்கு குருவி? உன்னோட பெருந்தீனி பொண்ணுக்கு நாளைக்கு வரைக்கும் வச்சிருந்து கூடு. என்னால பசிய தாங்க முடியல, எனக்கும் ஒண்ணு குடு, நான் இங்கேயே சாப்பிடுறேன் குருவி. குடுக்க மாட்டேன், என்ன அடிச்சாலும் பரவாயில்ல திட்டினாலும் பரவாயில்ல, நான் மட்டும் யாருக்கும் குடுக்க மாட்டேன். நீங்க என்ன எவ்வளவுதான் கேட்டாலும் நான் மட்டும் குடுக்கவே மாட்டேன், கிளம்புங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வயிறு நிறைய தின்ன அந்த பெருந்தீனி குருவி அங்க வந்துச்சு. இப்படி தன்னோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற எல்லா பறவைங்களையும் குருவி பார்த்துச்சு. நான் திருடி சாப்பிட்ட ஃபுட்ட பத்தி சொல்லதான் எல்லாரும் வந்திருக்காங்க. இப்ப நான் வீட்டுக்கு போக கூடாது, இவங்க கண்ணுக்கும் படக்கூடாது, இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும். அப்படி யோசிச்சு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இப்போ எதுவுமே செய்ய முடியாம வந்த பறவைங்க குருவி கொடுத்த ரொட்டிய சாப்பிட்டு அங்கிருந்து பறந்து போனாங்க.